இந்த வீட்ல 27 வயசுல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்காளே, அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரிஞ்சிக்காம நாகரிகம் இல்லாம நடந்துருக்கியே. நீ எல்லாம் ஒரு பிள்ளையடா. என்னாச்சு? நான் தப்பு பண்ணிட்டேன். வயசுக்கு வந்த தங்கச்சி வீட்டுல இருக்கும்போது நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன பைத்தியக்காரி நினைச்சீங்களா? உங்க தங்கச்சி கல்யாணம் ஆகாதது என்ன காதலிக்க போது தெரியல? I'm sorry. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீங்க என் புருஷன், என்ன சந்தோஷமா வச்சு காப்பாத்த வேண்டியது உங்க கடமை. உண்மைதான். என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த நெருக்கமும் வேண்டாம். ஐயா வாங்க, அம்மா வாங்க. எதை எடுத்தாலும் 50 ரூபாய், இதை எடுத்தாலும் 50 ரூபாய், இதை எடுத்தாலும் 50 ரூபாய். இந்த குதிரை வாங்கினீங்கன்னா இந்த கழுத ஃப்ரீ, இந்த பைக் வாங்கினீங்கன்னா அந்த காரு ஃப்ரீ, ஒரு ஜட்டி வாங்கினீங்கன்னா ஒரு சட்டை ஃப்ரீ. இந்த கேடுகட்ட குரல இங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல இருக்கு. யோ, ஒரு சட்டை வாங்கினா ஒரு பேண்ட் ஃப்ரீயா தருவியா? ஏன்டா கொய்யால, பேண்ட் ஃப்ரீயா கேப்பே, அப்புறம் பிகரை ஃப்ரீயா கேப்பே? என் தொழில் மாத்திரம் பாக்குறியா? கேக்குறேன் பாலாஜி, அங்க என்ன பண்றான்? டென்ஷன் பண்றான். ஒரு பிரா வாங்கினீங்கன்னா ஒரு புடவை ஃப்ரீ. ஏங்க அந்த பிரா எனக்கு கொடுங்க. டேக்கிட்டியா? ஸ்பெஷல் ஆஃபர், இந்த பொண்ணை வாங்கினீங்கன்னா இந்த அம்மா ஃப்ரீ. போனா வராது, பொழுது போனா ரெண்டுமே நிக்காது. டேய் டேய் பாலாஜி, என்னடா நடுத்தரல கடை போட்டு இருக்க? பின்ன ஏ ரேஞ்சுக்கு ஸ்பென்சர் பிளாசல போடுவாங்க. ஆபீஸ்க்கு வரலையா? ஆபீஸ் அது மனுஷனா அவன்? ஒரு அரை விட்டானே, யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஒரு வார்த்தை கேக்குறதுக்கு நான் என்ன நயன்தாராவா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி விடு, அவன் ஒரு லூசுடா. இதுமுன்னா அடிப்பான் அணைப்பான், அதெல்லாம் மறந்துட்டு கடையை காலி பண்ணிட்டு வேலைக்கு வந்து சேரு. அதெல்லாம் முடியாது மேனேஜர், நான் ரோசக்காரன். அந்த ஜொல்லு ஜிய மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன். நீ வேணா எழுதி வச்சுக்க, இன்னும் ஒரே வருஷத்துல இந்த கம்பெனியை நான் டெவலப் பண்ணி அவனுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆடு கம்பெனி ஆரம்பிக்கல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நீ மேனேஜர் என்கிட்ட வந்து வேலை பாரு. ஏன்டா நல்ல காரியம் எல்லாம் தள்ளி போடுற? இந்த நிமிஷமே வந்து சேர்றேன். இப்ப வேணா பாரு பகாஜனங்களே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. ஏம்பா ஏமா, உன் ரேட் என்ன நீ அவர்கிட்ட சொல்லிக்க. வாங்க பக்கம், வாங்க பக்கம், வாங்க பக்கம். ஓ, அதுக்கெல்லாம் வியாபாரத்துக்கு இல்லையா? கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறேன், சண்டை விடுறேன்னு வா. எனக்கு இல்லையா? அதே மாதிரி சும்மா ஷோக்கு இதுங்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இவங்க விற்பனைக்கு இல்லை. சரியான டுபாகூர் கம்பெனியா? டுபாகூர் கம்பெனியா? இது பாரு, இன்னைக்கு வியாபாரம் அவள் தான். எல்லாம் கிளம்ப 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 வரமா. சாமா சட்டை எடுத்து உள்ள வெளியே பக்கற பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காது. சட்டை மூடு, வா மேனேஜர் போவோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பல்ல? என்னங்க பேசுறீங்க? எதுக்கு இந்த கடைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? இதுக்கு பில் புக்கே கிடையாது, பேச வாங்க. மேனேஜர், நேத்து தான் ஒரு ஜோசியரை பார்த்தேன். என்ன சொன்ன? நீ சீக்கிரமாவே பெரிய ஆளா வந்துருவ, ஆனா உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த அதிசயமே நடக்கணும்னு ஆணித்தரமா சொல்றான் மேனேஜர். அப்ப ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். என் குடும்பத்து குத்து விளக்கு எங்க குமுறிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி எப்ப ஏற்பட்ட பொண்ணுடா எது பாக்குற? நல்ல கேள்வி கேட்டீங்க, பாயிண்ட் பாயிண்டா சொல்றேன், நோட் பண்ணிங்க. ஜாதி மதம் எதுவா இருந்தாலும் ஓகே, ஓகே. அழகு அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே. கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் டபுள் ஓகே, ஆனா குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணா இருக்கணும். எந்த எச்சக்கல பேமானியும் இவ முகத்தை ஏறெடுத்து பாத்துக்கப்படாது. ஏன் மனைவி முகத்தை முதல் முதல்ல நான் மட்டுமே பாக்கணும். சரி, கவலையே படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு தரகர் இருக்கான், அவன்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட முகத்தை அவங்க அப்பா அம்மா கூட பார்த்தது இல்ல. தரகர் பாத்திருக்கானா? கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? ஐயோ நடக்கணுங்க, நடக்கணும். அப்ப அந்த தரகரை கூட்டி வர, பார்த்து பிக்ஸ் பண்ணிக்க. ஆஹா, மேனேஜரால நம்ம வாழ்க்கையில எவனோ ஒருத்த விளக்கு பிடிப்பான்றது, இது விளக்கு ஏத்துவது கரெக்டா தான் இருக்கு. தேங்க்யூ. லட்சுமி உக்கார. இவ்வளவு சூடா இருக்கு, உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லங்க, சாதாரண ஜுரம் தான். நான் மாத்திரை சாப்பிட்டிருக்கேன், சரியாயிடும். நீங்க ஆபீஸ்க்கு புறப்படுங்க. இல்ல 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 இல்ல, இதே எனக்கு உடம்பு சரியில்லைனா நீ என்ன எப்படி பாத்துக்குவ? அதனால இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு உன் கூட வேறத உன்னை பாத்துக்க போறேன். எனக்கு ஒண்ணும் இல்லங்க, ப்ளீஸ் ஆபீஸ் கிளம்புங்க. ப்ளீஸ் போல, நான் உன் கூட தான் இருக்க போறேன். ரபிஷ், அந்த வீட்ல உன்னால எப்படி இப்படி இருக்கணும் தோணுது? கல்யாண வயசுல ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறியே, இது நியாயமா? குடும்ப பாரத்தை தன் தோள்ல சுமந்துகிட்டு, கல்யாண ஏக்கத்தை நெஞ்சில சுமந்துகிட்டு ஒரு நடைப்பணமா வாழ்ந்துட்டு இருக்காவ. ஒரு பொண்ணா இருந்து அந்த பொண்ணோட உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா?
நான் சொல்றது கேக்கும்போது இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தவறெல்லாம் உம்மேல வெச்சிட்டு நீ உன் புருஷனை குறை சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? உன்ன மாதிரி பல பெண்கள் நடந்துக்கறதனால தான் சில நல்ல புருஷங்க கூட உண்மையிலேயே நமக்கு தான் ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சிட்டு தவறான முடிவை தேடி போயிடுறாங்க. அதுக்காக உனக்கு ஆசையே இருக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும். உன் நாத்தனாருக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி அவ தன் புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் நீயும் உன் புருஷனும் கட்டுப்பாடா தான் இருக்கணும். இப்போ உனக்கு தேவை தெய்வ பக்தியும் தியானமும் தான். என் கூட வா. இந்த கால் எடுத்து அந்த கால் மேல போடு. கைகளை இப்படி வச்சுக்கோ. நவ கீப் யூர் பேக் ஸ்ட்ரைட். கண்ணை மெல்ல மூடு. இப்ப மனச ஒரு நிலைப்படுத்திக்கோ. இப்போ மனசுக்குள்ளேயே சொல்லு, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஹரி முகுந்தா.